சிவாயனம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 15வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். 15வது பாடல் தொழில் கருவிகளின் செயல்பாடுகள் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த பாடல் எப்படி இருக்கின்றது, அமைந்திருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும், கால் போக்காரும் காற்று இடமா, புல்கி அனல் ஏற்கும் இடும் கை, குதம் நீர் இடமா மலாதி விடும், பார் இடம் உபத்தம் உபத்தம் விந்து. இன்றைய பாடல் வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது வந்து ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற அறிகருவிகள், அதாவது நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கருவிகள். அதற்கு பிறகு நேற்றைய பாடலில் வந்து தொழில்படுத்தக்கூடிய நம்மை தொழில் நம்மளுடைய தொழில் செய்யக்கூடிய கருவிகள் என்று தொழிற்கருவிகளாக நாம் பார்த்தோம். கண்மேந்திரியங்கள் என்று இதற்கு பெயர். அந்த கண்மேந்திரியங்கள் 5 எப்படி பயன்பாட்டுக்கு வருகின்றது நமக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பாடல் நமக்கு சொல்லப்போகின்றது. அதாவது ஆகாயம் என்ற பூதத்தை இடமாக கொண்டு வாய் என்ற அந்த கருவி ஒலியை எழுப்புகின்றது என்று நமக்கு ஆசிரியர் சொல்லி அருள் செய்கின்றார். இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயில் வந்து எதையாவது ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னா பேச முடியாது. அதே மாதிரி வாயை மூடிக்கிட்டு முணுமுணுக்க தான் முடியுமே ஒழிய திருத்தமான வார்த்தைகள் வராது. அப்போ நல்ல திருத்தமான வார்த்தைகள் வரணும்னா நாம் என்ன பண்ணணும்னா, வாயை திறந்து ஒலிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அதற்காகத்தான் சாமி எனக்கு பெரிய வாயா கொடுத்துருக்கிறாரான்னு தெரியல. சிவாயே நம. ஆக வாய் திறந்து நன்றாக ஒலி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆகாயம் என்ற தத்துவம் நமக்கு அங்கே செயல்பட வேண்டும். ஆகாயம் இருந்தால்தான் நம்மளால பேச முடியும். இல்லை அப்படின்னு வைங்க, சாப்பாடை வாயில அடக்கிக்கிட்டு நம்ம வாயை திறந்தோம் அப்படின்னா அது போய் தொண்டையில தான் மாட்டும். அதனால தான் சொல்லுவாங்க வாயில் சாப்பாடை வச்சுட்டு பேசாத அப்படின்னு சொல்கிற காரணம். ஏன்னா பேசுவதற்கு ஆகாயம் என்ற கருவி என்ற அந்த தத்துவம் வேண்டும். அப்போ என்ன ஆகும், ஆகாயத்துக்காக அந்த வெளியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உணவு வந்து உள்ளே சென்று அடைத்து கொள்ளும். அதனால தான் பேசாத என்று சொல்ல காரணம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, காற்று என்ற பூதத்தை இடமாக கொண்டு கால்கள் போவதும் வருவதுமாக செய்யும். அந்த இரண்டு தொழிலையும் செய்யும். காற்று என்ற பூதம் என்று சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து கால்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைய காலகட்டத்தில் நாம் அதை பார்க்க முடிகின்றது. சிலப்போ வந்து மூட்டு வலி, உட்காந்தா எந்திக்க முடியல, எந்திச்சா நடக்க முடியலை அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு மருத்துவர்கள் சொல்கிற ஒரே குறிப்பு என்னென்னா, காற்று வந்து மூட்டில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மூட்டுகளுக்கு நடுவில் அந்த காற்று என்ற தத்துவம் இருப்பது தான் அந்த கால்கள் நல்ல சரியாக நடப்பதற்கு வந்து அந்த மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நடப்பதற்கான அந்த இடைவெளியை கொடுத்து நம்ம நடப்பதற்கு வசதியாக செய்கின்றது. அப்போ அந்த காற்று அப்படிங்கிற பூதம் அங்கே பத்தாமல் போச்சுது அப்படின்னாலோ அல்லது உருகி இருந்தாலோ, நிறைய பருப்புகள் மாதிரி சாப்பிட்டு நம்மளுக்கு வாயு தொல்லை இருந்தது அப்படின்னாலும் நமக்கு மூட்டு வலி வருவது சர்வசாதாரணமாக போயிடும். அதே மாதிரி கழிவு நீர் வெளியேற்றாமல் நாம் அடக்கி அடக்கி வைக்கும்போது அந்த உப்பு என்று சொல்லப்படுவது நமக்கு மூட்டுகளுக்கு நடுவில் போய் படியும் போதும் காற்றுக்கு இடம் இல்லாததுனால மூட்டு வலி வருவதற்கான காரணத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக காற்று என்ற தத்துவம் நமக்கு கால்கள் நடப்பதற்கு மிகவும் பயன்பாட்டுக்கு வருகின்றது என்பதை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் இந்த பாடலில். 3வது பார்த்தீங்கன்னா, தீ என்ற தத்துவம். தீ என்ற தத்துவம் எதை செய்யக்கூடியது அப்படின்னா, இந்த கைகளை கொடுப்பதற்கும் ஏற்பதற்கும் கொடுத்து ஏற்பதற்கு உதவி செய்வது எது அப்படின்னாக்க, தீ என்ற தத்துவம். தீ என்ற தத்துவம் இல்லைன்னா கைகளுக்கு இந்த சூடு இருக்காது. சூடு இல்லை அப்படின்னா செயல்பட முடியாது. செத்த பிணத்துக்கு மட்டும்தான் கை வந்து ஜில்லித்து போயிருக்கும். அப்போ ஜில்லுன்னு இருக்கும்போது அவர்களால் வந்து செயல்பட முடியாததை நாம் பார்க்கின்றோம். அப்போ கை சரிவர செயல்பட வேண்டும் என்றால் தீ என்ற தத்துவம் நமக்கு சரிவர உடலில் இயங்க வேண்டும் என்பதுதான் இங்கே குறிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீர் என்ற தத்துவம். நீர் என்ற தத்துவம் எதை செய்கின்றது அப்படின்னா, நமக்கு உடலில் இருந்து கழிவுகளை வெளியேற்றுகின்றது. மருத்துவர்கிட்ட போயிட்டு
இரண்டு நாட்களாக மலம் கழியவே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மருத்துவர் முதல்ல கேட்குற கேள்வியே வந்து தண்ணி பத்தலையா, தண்ணி குடிச்சிங்களா, எத்தனை கிளாஸ் குடிக்கிறீங்க ஒரு நாள் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முதல்ல கேட்பார். தண்ணியை நிறைய குடிங்க அப்படிங்கிறத அறிவுரையாக சொல்லுவாங்க. தண்ணி நிறைய குடிக்கும்போது நமக்கு மலம் ஜலம் இரண்டும் சரிவர வெளியேறும், நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கு முக்கியமாக செயல்படுவது நீர் என்ற தத்துவம். அடுத்தது பார்த்திங்கன்னா மண் என்ற பூதத்தை இடமாக கொண்டு உபத்தம் என்ற உறுப்பு நமக்கு விந்தை வெளியேற்றும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம உணவு வழக்கம் என்பது மிகவும் மாறிடுச்சு. மைதா போன்ற ரவை போன்ற விஷயங்களெல்லாம் நாம் அதிகமாக உட்கொள்ளும் போது இந்த மண் தத்துவம் நம்ம உடலில் வந்து அதிகமாக இல்லாத ஒரு சூழலை பார்க்குறோம். அதே மாதிரி மாமிசங்கள் அதிகமாக எடுக்கும்போது மண் தத்துவம் நேரடியாக நம் உடலில் வராததை நாம் பார்க்கின்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய உடலுக்கு மண் தத்துவம் குறைபாடு ஏற்படும் போது மலட்டுத்தன்மை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமாவதை நாம் உணர முடிகின்றது. ஆரோக்கியமான சைவ சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு இந்த சிக்கல்கள் வராமல் இருப்பதை நாம் உணர முடிகின்றது, பார்க்க முடிகின்றது. கீரைகள் அதிகமாக எடுக்கும்போது அதில் மண் தத்துவம் அதிகமான முறையில் நம்ம உடலில் சேருவதனால நம்மளுடைய உடலில் ஆரோக்கியத்தன்மை அதிகமாகின்றது. அடுத்த தலைமுறையை உருவாக்கும் தன்மையை இந்த உடல் பெறுகின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய காலத்தில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சடங்கு இருக்கும். அந்த சடங்கை கொஞ்சம் நாம் நினைவு கொண்டோம் அப்படின்னா இந்த ஒரு தத்துவங்கள் நமக்கு சுலபமாக புரிஞ்சிடும். நான் சிறு வயதில் இருக்கும்போது எங்கள் தாத்தா கிட்ட ஒருத்தங்க கடன் வாங்கிட்டு நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பொய் வார்த்தை சொன்னாங்க. எங்கள் தாத்தா கோவப்படவோ இல்லைன்னா வந்து வருத்தப்படவோ இல்லைன்னா ஊரை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணவோ எதுவுமே பண்ணலை. சரி, நீ வாங்கலைன்னு சொல்கிறியா, நாளைக்கு கோயிலுக்கு வா, காலையில் கோயிலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் எல்லாரும் கோயிலில், பஞ்சாயத்தே கோயிலில் தான் நடக்குது. அப்போ எங்கள் தாத்தா சொன்னாங்க ஒரே வார்த்தை தான், அவன் வாங்கலைன்னு சொல்லி சாமி முன்னாடி சத்தியம் பண்ண சொல்லு. எங்கள் சாமிக்கு வந்து சுடலமாடன் தான் பேர். சுடலமாடன் முன்னாடி சத்தியம் பண்ண சொல்லு. எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு துண்டை கீழே விரிச்சிடணும். விரிச்சிட்டு அவங்க வந்து அதை தாண்டும்போது நான் பணம் வாங்கவில்லை, இன்னாரிடம் இருந்து நான் பணம் வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா பேரை சொல்லி அவங்க அதை வாங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த துண்டை தாண்டணும். தாண்டினதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஒரு தட்டில் கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு அந்த பூசாரி ஐயா நிற்பார். இவங்க போய் அதில் கையை வச்சு அடித்து சத்தியம் பண்ணி நான் இந்த பணத்தை வாங்கலை அப்படின்றத வந்து சொல்லணும். மூணு தடவை அவங்க அதை செய்யணும். செய்துட்டாங்க. அந்த 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 தாத்தாவும் வந்து இன்னொருத்தங்க அவங்களும் அதை செய்துட்டாங்க. செய்த உடனே நாங்கள் சரி, எங்கள் தாத்தா சொன்னாங்க சரி பரவாயில்ல, செய்துட்டோம், சத்தியம் பண்ணிட்டான்ல, சாமி பார்த்துக்கும், வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு பயங்கர ஒரு குழப்பம், பணம் வரலை, வாங்கலைன்னு சத்தியம் பண்ணியாச்சு, இப்போ என்ன, நம்மளுக்கு நஷ்டம் நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லி நான் எங்கள் தாத்தாட்ட கேட்டப்ப தாத்தா எனக்கு வந்து சொன்னாங்க, மக்கா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, சத்தியம் பண்ணது எதில் பண்ணான் அப்படின்னா தீயில பண்ணான், தீயே பார்த்துக்கும். இதான் சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வாழ்க்கையே வந்து சித்தாந்தத்தோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தாண்டும் போது நான் வாங்கவில்லை அப்படின்னு வாயை திறந்து சொல்கிறாங்களா, ஆகாயம் என்ற தத்துவத்தின் மேல் ஆணையாக நான் வாங்கவில்லை, காலை எடுத்து வச்சு தாண்டும் போது காற்றின் சாட்சியோடு நான் வாங்கவில்லை, தீயை வச்சு அணைக்கும்போது தீயின் மேலே ஆணையாக நான் வாங்கவில்லை அப்படின்னு சொன்னப்போ இந்த உடல் இயக்கம் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சமே எதில் இயங்கி கொண்டு இருக்கின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவங்கள், லா ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பஞ்சபூத தத்துவங்கள் இயங்கி கொண்டு இருக்குது. அப்போ நாம் இன்றைக்கி என்ன சொல்கிறோம், இந்த பஞ்சபூதங்களின் மேல் ஆணையாக அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் அதை பார்த்து கொள்ளும் என்று எங்கள் தாத்தா சொன்னாங்க. ஒரே வாரத்தில் அந்த பொய் சத்தியம் செய்தவருக்கு பக்கவாதம் வந்து எழுந்திருக்கவே முடியாத ஒரு நிலைக்கு வந்ததை என் கண்ணால் நான் பார்த்திருக்கின்றேன். அப்போது புரியாத விஷயம் இன்று உண்மை விளக்கம் படிக்கும் போது ரொம்ப அழகாக அதை புரிய வைக்கின்றார். இதனால தானோ அப்படின்னுட்டு நிறைய விஷயங்கள் நாம் இதை படிக்கும்போது நம்ம தாத்தா பாட்டிங்க செய்த விஷயங்கள் நமக்கு வந்து ஞாபகம். அப்போ அந்த காலத்திலெல்லாம் எந்த அளவுக்கு இயற்கையோடும் சித்தாந்தத்தோடும் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்து காமிக்கிற ஒரு அனுபவம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம தமிழர்கள் வந்து
சித்தாந்தத்தோட வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு ஏதோ காரணத்தினால அதை மறந்து விட்டதுனால மறுத்து விட்டதுனால மீண்டும் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றோம். ஆனால் இதில் இருந்து மீட்டு உருவாக்கம் நாம் செய்து சித்தாந்தத்தோடு மீண்டும் வாழ ஆரம்பித்தால் இந்த உலகமும் நன்றாக இருக்கும், நாமும் நன்றாக இருப்போம் என்பதற்கு இந்த ஒரு பாட்டு போதும் நமக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவதற்கு. அற்புதமான ஒரு பாடல் இன்றைய பாடல் நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் பெருமான் என்று சொல்ல வேண்டும். அற்புதமான பாடலை கொடுத்ததற்காக அவரது திருவடிகளுக்கு நன்றிகளை சொல்லி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணா மலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, சிவசிவ திருச்சிற்றம்பலம்.